ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஸ்மைல். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பிங் மூவி. இந்த மூவி ரொம்பவே வித்தியாசமாவும் எண்ட்ல ஒரு பெரிய ட்விஸ்டோடையும் இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. த்ரில்லிங் வேற லெவல்ல இருக்க இந்த படத்தை எண்ட் வரைக்கும் பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி அண்ட் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிளீஸ் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ப்ரோமோ மாதிரி இருக்கிற ஒரு பெரிய கண்ணுக்கே புலப்படாத என்னன்னு தெரியாத ஒரு கெட்ட ஆவி ஒவ்வொருத்தரையும் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்க வைக்குது. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சுக்கிட்டே சாகுறாங்க. சிரிச்சா 100 வருஷம் வாழ்வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, பட் இந்த படத்துல சிரிச்சா உடனே தற்கொலை பண்ணிட்டு செத்துருவாங்க. அதுவும் சாதாரண ஸ்மைல் இல்லங்க, கிரேட் ஸ்மைல். அந்த ஸ்மைல் கொஞ்சம் வியர்டா அச்சுறுத்தலா இருக்கும். இதுல நிறைஞ்சிருக்க அமானுஷ்யம் என்ன, ஒன் பை ஒன்னு ஒரு பெரிய லைனையே கிரியேட் பண்ண ஒரு கட்டத்துல இந்த படத்தோட கதாநாயகிக்கும் ஸ்மைலிங் சூசைட் கெட்டாவி நெருங்கிடுது. அது என்ன, எங்க இருந்து வந்துச்சு, என்ன மாதிரியான கெட்டாவின்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சு அதை அழிச்சாங்களாங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு இறந்து போன லேடியோட ஃபேஸ ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. காட்டும் போது தூக்கி வாரி போடும் பாருங்க, ஸ்பெஷலி நம்மளே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹரிசோட்டலா இருந்த பெட் அப்படியே வெர்டிக்கலா மாறும். அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த ரூம பார்த்தா பல வருஷங்கள் பெருக்காத மாதிரியே இருக்கே, குப்பை கூளம் துணிமணிகள் மாத்திரைகள்னு அப்படியே சிதறி கிடக்கும். அப்படியே கேமரா திரும்பி சின்ன பொண்ணு சூசைட முறைச்சு பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பயங்கரமான மனுஷமான குரல். பக்கம் ஹீரோயின் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதோ ஒரு பார்ட்டியில இருக்கும் போதோ நமக்கு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் ஏற்பட்டா எந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கும், நம்மள பைத்தியம் அப்படின்னு இந்த ஊரும் உலகமும் பேசுற அளவுக்கு அது கிரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. நமக்கு வர கனவுகளும் ட்ரோமாவும் பயங்கர வித்தியாசமா இருக்கும். அதை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் யாரும் நீ என்ன லூசான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம்,
அது என்னை பார்த்து சிரிக்கும். அந்த சிரிப்பு ரொம்ப அகோரமா இருக்கும். அது மாதிரி ஒரு சிரிப்பை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது அப்படிங்கிற. குடும்பத்துல ஆல்ரெடி யாருக்காவது இதே மாதிரி ஹாலுசினேஷன் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நம்பவே மாட்டீங்க பாத்தீங்களா. ஹாலுசினேஷன், என் குடும்ப வரலாறு, என்ன ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோன்னு அது வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருந்தவ கத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அது நிறைய விஷயங்களை இமேஜினேஷன்ல காட்டுது. அது மட்டும் இல்லாம பயங்கரமா விடாம துரத்துது. இன்னைக்கு நீ செத்து போயிருவ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு அப்படியே புலம்பு. நம்ம ஹீரோயின் ட்ராமா இருக்குமா அப்படின்னு சொல்ல எடுக்கிறா. நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் செத்து போக போறேன்னு சொல்ற, நீ ட்ராமாங்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பயங்கரமா கலங்கிட்டு திரும்பிக்கிறா. பாரு, உனக்கு நான் கியூர் பண்றேன், என்னோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி என்ன பாரு என்ன பாருங்க. அந்த பேஷண்ட் இப்ப பாக்கறோம்னு பயந்து போய் கீழே விடுறாங்க. அங்க இருந்து பிளவர் வாஷ் எல்லாம் உடஞ்சு போயிடுது. பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்றா. ஒன்னு அவளை புடிச்சு அமக்குற மாதிரி, நோ நோ நோ, என்ன விட்டு விட்டு விட்டுங்கிற மாதிரி. இவ கண்ணுக்கு, ஹீரோயின் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஹீரோயின் இவ எதை பார்த்து பயப்படுறா அப்படின்னு பயங்கர த்ரில்லிங். அப்படி திரும்பி பாப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. அந்த பேஷண்ட பாக்குறா. அந்த பேஷண்டோட கால்கால மட்டும் யாரோ புடிச்சு தூக்குற மாதிரி இருக்கு. பயந்து போன வக்கனி யாருக்கோ போன் பண்ணி, சீக்கிரமா வாங்க, இவ வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட கண் திரும்பி பாப்பா. சைலண்டா இருக்கும். பிளவர் வாஷ் உடஞ்சு கிடக்கும், சேர் எல்லாம் விழுந்து கிடக்கும். கார்னர்ல இவன் நின்றுட்டு இருப்பான். பேஷண்டோட கையில உடஞ்ச பிளவர் வாஷோட துண்டு இருக்கும். இந்த சமயத்துல அந்த பேஷண்ட் வியர்டான ஒரு ஸ்மைல கொடுக்குது. அதை பெத்த ஹீரோ எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. டக்குன்னு கையில இருக்க அந்த பிளவர் வாஷோட பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து காதுல இருந்து கழுத்து வரைக்கும் அப்படியே கட் பண்ணிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுது. இது லைவா பார்த்த ஹீரோயின் அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுறான். சிரிச்சுக்கிட்டே சாவா பாருங்க, உடஞ்சு போய் செவரோட செவரா அப்படியே உட்காந்துடுறான். அந்த சமயத்துல ஹெல்ப்புக்கு வந்த வார்ட் பாய்ஸ் எல்லாம் அந்த பேஷண்ட பாக்குறாங்க. இப்ப ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஸ்மைலுன்னு டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல கூடிடுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு சூசைட் அட்டெம்ட் கேஸ். அந்த நேரத்துல ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க. அதனால இன்வெஸ்டிகேஷனும் பயங்கர இதுவா போயிட்டு இருக்கு. ஏமா, ஒரு பேஷண்ட உனக்கு எதிர்க்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நீ ஏன் தடுக்கல அப்படின்னு கேட்க, என்னால தடுக்க முடியல. அவ நடந்துகிட்டது ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ரெக்கார்டிங், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு, நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு எமர்ஜென்சி சைக்கியாட்ரிக் யூனிட். இதுல வர பேஷண்ட்ஸ இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும் போதே அவ சூசைட் பண்ணிக்கிறான்னா, அவன் இந்த ரூம்ல ஏதோ ஒன்னத்தை பார்த்து பயந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்ல, அவ ரெக்கார்டிங்ல தெளிவா அவ இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ என்ன பார்த்து சிரிக்குது சிரிக்குதுன்னு சொல்றான். சோ இதெல்லாம் செக் பண்ணி பாக்கணும் சார். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனவளுக்கு நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு கிளாஸ் எடுத்து ஒயின் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் உள்ள வந்து ரோஸ் அப்படின்னு கூப்பிட்டு, ஆல்ரெடி அந்த இமேஜினேஷன்ல இருந்திருப்பா இல்லைங்களா. சோ அதே தாட்ல இருக்கும் போது டக்குன்னு ஹஸ்பண்டோட குரல் டிஸ்டர்ப் பண்ண கிளாஸ போட்டு உடைச்சிடறான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போது, என்னோட செக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு என்னோட ரூம்ல சூசைட் பண்ணிக்கிட்டான். அதை நேருக்கு நேரம் நான் பார்த்தேன், என்னால அதை பிலீவ் பண்ணவே முடியலன்னு. ரொம்ப கவலைப்படாத, கண்டிப்பா அதெல்லாம் சரியா போயிடும், பேஷண்ட் தானே, அதெல்லாம் வந்து நீ மைண்டுக்குள்ள ஏத்திக்காதன்ற மாதிரி ரொம்ப ஆறுதலா இருக்கா. அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்லணும். தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு டின்னர் நம்ம வெளியில தான் சாப்பிட போறோம், ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல சர்ப்ரைஸ் ஆயிடுறா. சரி போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அங்க போறாங்க. அந்த இடத்துலயும் தங்கச்சி ஏதோ பேசிட்டு இருக்கா. அவளோட தாட்ஸ் எல்லாமே இந்த சூசைட் கேஸ்லதான் இருக்கு. கடைசியா அப்படி சுத்தி இப்படி சுத்தி அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த இடமும் சொத்தும் அப்படியே கிடக்குது, அதை வித்தாலாவது காசு வரும்ட்டு தங்கச்சி புருஷ சொல்ல, அது அம்மா ஞாபகமா இருக்கு, அதை விக்கிற மாதிரி இல்லன்னு இவ சொல்லிடுறா. அதுவும் இல்லாம கண்ணா அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவ சொல்ல, ஒரு காஃபி சாப்பிட போலாமா, ஒரு ரெஸ்டாரண்ட் போலாமா அப்படின்னு கேக்குறான். இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அவ போயிடுறா. ரிசப்ஷன்ல இருக்கவ அவங்களுக்கு என்கேஜ் ஆயிடுச்சு, நான் தான் ஃப்ரீயா இருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேக்குறா. கூகுள்ல இறந்து போனவளை பத்தி கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாக்குற, அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு கால் வருது. தங்கச்சி தன்னோட பையனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, வந்து கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த சமயத்துல எழுந்து போனவ ஜன்னல்ல இருந்து கீழே பாக்குறாங்க. யாரோ ஒரு லேடி இவளையே வியர்டா பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப கீழே இருந்து பாக்குறா, கரெக்டா இவ்வளவுதான் பாக்குற மாதிரி இருக்கு.
அந்த நேரத்துல இவளால பேசவே முடியும். தங்கச்சி கேக்குறா, என்ன நீ நார்மலா இருக்கியா அப்படின்ட்டு. நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவகிட்ட கண்டினியூஸா பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அவ ரூம்ல இருந்து பரானெல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த காலல்னு ஒரு பேஷண்ட் இருந்தா இல்லைங்களா, அவனோட ரூம கிராஸ் பண்ணி போவா. இதையோ பார்த்த மாதிரி டக்குன்னு ரிட்டர்ன் போய் பாக்குறா. அவன் அப்படியே எதையோ பார்த்து ஈனு இழிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஸ்மைல பார்த்தாலே பயங்கர வியர்டா இருக்கும். என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டோம்னா, ஆல்ரெடி ஒரு பாட்டு பாடுவா இல்லைங்களா, அவ சாக போறா, நீ சாக போற, நான் சாக போற அப்படின்ட்டு அதே பாட்டை பாடிட்டு டக்குன்னு இவளை பார்த்து நீ இப்ப சாக போற அப்படின்னு சொல்றான். தூக்கி வாரி போடுது இவளுக்கு. அதே சமயத்துல இவன் ஓடி போய் மூலையில நின்னுட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பண்றான். அந்த நேரத்துல வார்ட் பாய்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஏன் தேவையில்லாம பேஷண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணன்னு இவளுக்கு கேள்வி மேல கேள்வி எழுகுது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்த விஷயத்துக்குலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, நார்மலா நோன் கொடுத்துருக்கலாம் இல்லையா, எதுக்கு இது தேவையில்லாதது அப்படிங்கிறான். ஏன்னா இவக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த இல்யூஷன் அவனுக்கு இன்னும் தெரியாது. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல தெரியாம கைப்பற்றுச்சு அதுதான் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறான். ஆக்சிடென்டா அப்படின்னு அவன் வியர்டா கேட்க, நான் இருக்கிறது நான் வேலை செய்யறது எல்லாமே வியர்டா தான் பாருக்கு, என்னோட ஆபீசர் வேற என்ன தொலைச்சு எடுத்துட்டான் அப்படி இப்படின்னு உளர்றா. ஸ்மார்ட்டா நடந்துக்கு பாக்குறா, அவளால முடியல. திரும்ப ஹஸ்பண்ட் பாத்து இன்னொரு கண்ணாடியை உடச்சு வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். சமயத்துல இவ பூனை எங்க இருக்குன்னு வெளியில தேட போயிருப்பாங்க. வெளியில பூனை இருக்கவே இருக்காது. அன்னைக்கு பொழுது எப்படியோ போயிட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவங்க அம்மா இறந்து போனா அதே கனவு வருது. பெட் அப்படியே சுத்திக்கிட்டு அவளை நெருங்குற மாதிரி இருக்கு. பயத்துல இருந்து பயங்கரமா அலறி எந்திரிச்சவ பக்கத்துல பாக்குற ஹஸ்பண்ட் சைலண்டா தூங்கிட்டு இருக்கான். சரி தூக்கம் வரல அப்படின்ட்டு இப்ப ரீசெண்டா ஒருத்தர் இறந்து போனா இல்லைங்களா, இவ கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டு அவளோட ரெக்கார்ட போய் கேட்டுட்டு இருக்கா. ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி கேக்குறா. அதுல ஏப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. திரும்ப திரும்ப கேட்டவ ரொம்ப நெருக்கமா லேப்டாப் பக்கத்துல போயிடுறான். ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால இவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மென்ட் கொடுத்த டாக்டர் தான் அவங்க. சோ அவங்கள போய் மீட் பண்ண போயிருக்கா. மேடம் எனக்கு கொஞ்ச நாளாவே சரியான தூக்கம் இல்ல, கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது, ஏதோ ஒரு விஷயம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு தூங்குறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆறதுக்கும் மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுமா, உங்க அம்மா இறந்ததுல இருந்து நான் ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்ப உனக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் செக் பண்ணாம உனக்கு பிரிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அவகிட்டே இவ கன்வே பண்ண பாக்குறா, பட் கேக்குற மாதிரி இல்ல. சரி நான் அங்க என்ன கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல சரி நம்ம கிஃப்ட் வாங்கி இருக்கோம், நம்ம தங்கச்சியோட பையன் பர்த்டேக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போறோம். அங்க
ஹாப்பியான சிச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. திடீர்னு தங்கச்சி போயிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ற, அந்த பொண்ணு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுற, அங்க கூட்டி போறேன் அப்படின்னு எதோ பேசிக்கிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிடுற. திரும்ப பார்ட்டி ஸ்டார்ட் ஆனோட எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தத அந்த பையன் பிரிச்சுட்டு இருக்கான். ஒரு கிஃப்டையும் பார்த்து சந்தோஷப்படும் போது தான் சித்தி கொடுத்த கிஃப்ட பிரிக்கலாம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இங்கிற ஆர்வமா பிரிப்பான், எல்லாரும் ஆர்வமும் பாத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த பையனோட முகம் மாறுது, கிட்டக்க கேமராவை எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. நோ அப்படின்னு கத்துறாங்க. அந்த குழந்தையும் டக்குன்னு எடுத்து ஒரு பூனையை வெளியில காட்டுது. இவளோட முஸ்டாட் பூனை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப நாளா காணா போச்சு இல்லைங்களா, அது இறந்த நிலையில இவனோட கிஃப்ட் பாக்ஸ்ல வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு இவளுக்கு தெரியல. அலறிக்கிட்டே அந்த பூனைய தூக்குனவ, இது நான் கண்டிப்பா பண்ணல, நான் பண்ணல, நம்புங்க, எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷ்ய செயல் தான் இதை பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இருக்கவங்க எல்லாம் பயங்கர வெறுப்பா இவளை பாக்குறாங்க. இவளுக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் போயிடுது. அந்த இடத்துல அந்த பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இவளை முறைச்சு பாத்துட்டு இருக்கா. அவளை பார்த்துக்கிட்டே நோ நோன்ட்டு அப்படி பின்னாடி நடந்து வந்து ஒரு டேபிள்ல இருக்குங்க டீப்பாய், அதுல டக்குன்னு விழுந்துடுறான். அது ஃபுல்லா கிளாஸா இருக்கும், அது கை காலெல்லாம் நல்லா குட்டிடுது. அதுல தங்கச்சி வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மொத்த ஃபுட்டும் ஸ்பாயில் ஆயிடுது. பார்த்தவங்க எல்லாரும் பயப்படவே ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஒரே கலவரம் மாதிரி மாறிடுது. தங்கச்சிக்கு இப்ப மேல செம்ம வெறுப்பு. அடுத்த சீன்ல இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அப்ப இவரோட ஹெட் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் பேசுறது கூட இவ காதல விழலைங்க, ஏன்னா ஜன்னல் வெளியா வெளியில பாத்துட்டு இருக்கா. தன்னோட தங்கச்சி தான் ஹஸ்பண்ட் கிட்ட இவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே முறைச்சு பாக்குறா. எனக்கா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கார்ல இருக்கும் போதே, எனக்கு கொஞ்சம் நம்பு, இதை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்கு, எனக்கு பயங்கரமான கனவுகள்லாம் வருது, அதுவும் எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட் இறந்தா இல்லைங்களா, அண்ணில இருந்தா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல இருந்து போன பொண்ணோட ப்ரொஃபசர் இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் சுத்தி இல்ல தண்ணி தானே கொலப்படையிட்டு இருக்கா, அதுவும் கிளாஸ் ரூம்லயே. இந்த ஹாரர் ஒரு செயினா கண்டினியூ நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறது ஆறுதல. பட் அவனால அது கொடுக்க முடியல. இருக்க இருக்க இவ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனோட லைஃப் டிஸ்டர்ப் ஆற மாதிரி அவன் சொல்றான். எப்படி நடந்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்க மாட்டேன்னு அவன் ஓப்பனாவே கேக்குறான். வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு நாளைக்கு முடியற வாழ்க்கை கிடையாது, காலம் ஃபுல்லா இதெல்லாம் நான் கேரி பண்ண முடியாது, நான் இப்ப எதுவும் பேசுற மாதிரி இல்ல, வீட்டுக்கு போறேன்ட்டு போயிடுறான். இவன் வீட்டுக்குள்ள போகாத, வெளியில இருந்தாதான் சேஃப், வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு இருக்குன்னு கத்திக்கிட்டே வெளியிலே நிக்கிறா. அடுத்த சீன்ல வெளியில இவன் சோஃபால படுத்துட்டு இருக்கான், இவன் ரூம்குள்ள இருக்கா. இப்படி இருக்கவ நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மனக்கஷ்டம். ஒரு அலர்ஸ் இவ தண்ணிலயே எழுந்துகிட்டே இருப்பா. இவளுக்கு தூக்கம் வராது, லேப்டாப் எடுத்து ஏதாவது நோண்டிட்டு இருக்கலாம் நோண்டிட்டு இருக்கா. இவ உட்கார்ந்துட்டு இருக்க பெட்டுக்கு பிசைடி ஒரு ரூம் ஓபனாவே இருக்குதுங்க. அது பயங்கர இருட்டா இருக்கு. அதுல இருந்து ரோஸ் அப்படின்னு மெதுவா ஒரு சவுண்ட் கம் ஹியர், திரும்ப திரும்ப அது கேட்டுக்கிட்டே இருக்கு. லேப்டாப் மூடி வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறா. திரும்பவும் அது ரோஸ் கம் ஹியர், பிளீஸ் கம் ஹியர்னு பெட்டுக்கிட்ட நெருங்குது. அவங்க அம்மா வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அவ திரும்பி படுத்துக்கிறா. அடுத்த சீன்ல ஒரு கார்ல அடிபட்டுற பாத்திருப்பா. அம்மா நீ சாவறதுக்கு ஏன் கார் தான் கிடைச்சா, அவன் கண்ணா பின்னான்னு கத்துனவன். மைண்ட் பண்ணாம நேரா ஒரு வீட்டுக்குள்ள போறான். இவ போனது ப்ரொஃபசர் வீடுங்க. இப்ப ரீசெண்டா சூசைட் பண்ணிக்கிட்டால ஒரு பொண்ணு, அவரோட ப்ரொஃபசர், அவரு கிளாஸ் ரூம்லயே சூசைட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அத பத்தி அவங்க வைஃப் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கா. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு சொன்னாரு, ஏதாவது வித்தியாசத்தை பாத்தீங்களா அப்படின்னு ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு வர அவங்களும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, அவரு வித்தியாசமா சேஞ்ச் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இது மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியல, 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுவுமே என்கிட்ட மறைச்சது இல்ல, அவரு இறந்து போன நிலைமையை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சீனை காட்டுவாங்க பாருங்க. நான் என் ரூமை விட்டு ஓடிட்டேன் அப்படி இருந்துச்சுங்க. சரின்னு அவரோட ரூமை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அதுல பயங்கர பயங்கரமான டிராயிங்ஸ், ஒரு அலர்ஸ் இந்த ஸ்மைலி பேய் மாதிரியே. இந்த பிக்சர்ல இருக்க பேய் எல்லாம் அவருக்குள்ள நுழைய பாக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அங்க ஒருத்தரோட ஆர்டர் இருக்கு இல்லையா, அதுதான் இவரோட அண்ணன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இது எப்பல இருந்து நடந்துச்சு அப்படின்னு இவ கேக்குறாரு. ஒரு கான்பரன்ஸுக்கு போனாரு, ஒரு டேம் கான்பரன்ஸுக்கு போனாரு. அந்த கான்பரன்ஸுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தா இவரு இது மாதிரி மாறிட்டாரு. அந்த கான்பரன்ஸ்ல ஒரு உமன் இதே மாதிரி சூசைட் பண்ணிட்டு இறந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவரு சாகறதுக்கு முன்னாடி நான் சாகாம இருக்கணும்னா வேற யாராவது சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னாரு. அது எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டுதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வைஃப் சொல்றேன். அப்ப சாகறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு சாக போறான்னு சொல்லி இருந்தாரு இல்லையா, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு இவன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டதுனால வைஃபுக்கு சமக்கம் வந்துருது. ஏதோ டாக்டர்னு சொன்ன, பட் போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற மரியாதையை வீட்டை விட்டு வெளியிட போ அப்படின்னு துரத்திடா. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஒண்ணுமே புரியாது. பயங்கரமான இல்யூஷன்ல இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா பண்ணுவான். வேற வழி இல்ல, போலீஸ் ஆபீசரை தான் நம்ம போய் பாக்கணும்னு நேரா போலீஸ் ஆபீசரை பாக்க போறான். இன்னைக்கு என்னோட ஆஃப் அப்படிங்கிறான். அவன் பேச்சுவார்த்தையே இல்லங்க, நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். ஆல்ரெடி
இவளுக்கு தெரியும் ஒன் சைடா இவளை லவ் பண்றான்ட்டு. சோ உள்ள போனவன் இதை தேடு அதை தேடுன்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆஃப், நீ ஸ்பாயில் பண்ண நினைக்கிறியா அப்படின்ட்டு அவன் கேக்க, எனக்காக கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு ஒன்னா சர்ச் பண்ணி பாக்குறான். அவனுக்கே வியர்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபசர் இறந்தாரு இல்லையா, அவரோட ஹிஸ்டரிய பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு லேடி இறந்தா இல்லையா, அதோட ஹிஸ்டரிய பாரு. அதுக்கப்புறம் இப்ப இறந்து போனா இல்லையா, இவளோட ஹிஸ்டரிய பாரு அப்படின்னு ஒன்னு ஒன்னு பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களுக்கு வெப்சைட்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுல பார்த்தா ரோட்ல இதை நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரு அம்மா பெட்ரோல் போட்டுட்டு நின்று இருக்காங்க. நேரா வந்தவன் வியர்டா சிரிச்சுக்கிட்டு ஒரு கூர்மையான கத்திரிக்கோல எடுத்துட்டு போயிட்டு அந்த அம்மா முன்னாடி நின்னு நேரா குத்திக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சூசைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர், அதுக்கப்புறம் இவளோட பேஷண்ட். சோ இது கண்டினியூஸா ஒரு செயின் மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் கிளம்புறேன் அப்படிங்கிறா. ஒரு நாள் தான் ஆஃப் கொடுக்கறானுங்க, அதையும் கெடுத்துட்டியா அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கான். நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல பார்த்தா ஹஸ்பண்டும் இவளோட டாக்டர் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேச்சே இல்ல. முதல் கேள்வி, ஏன் புருஷன் கிட்ட நீ எப்படி பேசலாம், ஹி இஸ் மை ஃபியான்சே அப்படிங்கிறா. என்ன நீ பேசிட்டு இருக்க, உங்க உன்னை பத்தி தான் விசாரிக்க வந்தாங்க, தப்பா பேசுற தப்பு தப்பா நடந்துக்கிற அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் முறைக்க, அதுக்கு மேலதான் நம்ம ஒன்னா வாழ்ந்து ஒன்னும் பண்ண போறதுல நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்றா. நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆகுன்னு அந்த டாக்டர் சொல்ல, நான் உன்ன பர்சனலா தான் பாக்க வந்தேன், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டேன். தேவையில்லாம என் பர்சனல் விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்களையும் முறைச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறா. ரோஸ் போகாதன்னு அவன் ஹஸ்பண்ட் சொல்லி பாக்குறான். பட் அவ கேக்ல போயிடுறான். அங்க கட் பண்ணி நேரா தங்கச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் கதவை திறக்கிறான். என் ஒய்ஃபுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, மரியாதையா போயிடு அப்படின்ற மாதிரி பேசுறான். உடனே அவ தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறா. இல்ல நான் அவகிட்ட பேசிட்டு வரேன், நீங்க உள்ள போங்க அப்படின்ட்டு வெளியில வந்து பேசுறா. ஏ உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஏதோ ஒண்ணு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அது அமானுஷ்யமா இருக்கு. நார்மலா இது என்னோட மைண்டுக்குள்ள உட்காந்துகிட்டு அடிக்கடி கனவுகள் இது ஒண்ணு வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கு. மோர் ஆர்லெஸ் இது ஒரு பேய் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு திறந்துட்டு இருந்த கொஞ்சம் கதவையும் சாத்திட்டு வெளியில வந்து பேசுறா. ஏ ஒன்ன மாதிரிதான் அம்மாவும் புலம்பிட்டு இருந்தாங்க. சில அவங்க நிலைமை என்னாச்சு தெரியுமா, தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து நீயும் இப்படி ஆயிட்ட, இன்னும் உனக்கு மனநிலை மாறல, அதே பைத்தியகாரத்தனத்துலதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. யாராவது ஒருத்தவங்க இது போன பூனைய கிஃப்டா கொடுப்பாங்களா, பேய் பிசாசு மந்திரம் சூனியம்னு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கம் வராத, உன்கிட்ட பேசவே விரும்பல அப்படின்ட்டு உள்ள போய் கதவை டப்புன்னு சாத்திடுறா. இவ ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து கார்ல உட்கார, இவளும் புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. தங்கச்சி கதவை திறந்துட்டு வெளியில வர மாதிரி இருக்குங்க. வந்தவ கார் கண்ணாடியை தட்டி ரோஸ் அப்படிங்கிற, திரும்பி பாக்குற தங்கச்சியோட தலை மட்டும் அப்படியே உடஞ்சிட்டு விழுகுது. இவன் அலறி அடிச்சிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போறான். போனவன் நேரம் ஒரு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல நின்னுகிட்டு கார்லயே உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு உட்காந்துருக்கா. டக்குன்னு ஒரு போன் கால் வர போலீஸ்காரன் தான் போன் பண்றான். இறந்து போனவங்களை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்ல இல்லையா, அதுல கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, இதுவரைக்கும் 20 பேர் இந்த ட்ரோமால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதுல 19 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஒருத்த மட்டும் எப்படி மிஸ் ஆனா, செயின்ல இருந்து அவன் மிஸ் ஆனானா, அவன் என்னமோ பண்ணிருக்கான் இல்லையா, அவன் இப்ப எங்க அப்படின்னு கேட்க, அவன் ஒரு ஜெயில இருக்கான் அப்படின்னு போலீஸ்கார சொல்ல, சரிவா ஜெயில போய் பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறாங்க. உள்ள இருக்க குற்றவாளி, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க, என்னோட பேஷண்ட்டுக்கு நீ சந்திச்ச மாதிரியே பல இன்னல்கள் அவ சந்திச்சிருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் உன்ன வந்து சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிடுறா. நான் அவங்கிட்ட பதில் சொல்லணும்னா அந்த போலீஸ்காரன் வெளியில போகணும் அப்படின்னு அந்த கைதி சொல்ல, வேற வழி இல்ல அப்படின்ட்டு போலீஸ்காரன வெளியில அனுப்பிச்சு வச்சிடறா. நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல 20 பேருக்கு இந்த ட்ரோமா அஃபெக்ட் ஆயிருக்கு, இதுல நீ மட்டும் தான் எஸ்கேப் ஆயிருக்க, உன் நடுவுல எஸ்கேப் ஆயிருக்க, அப்படி நீ எஸ்கேப் பண்ணாத மட்டும் சொல்லு அப்படிங்க. அது நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எனக்கும் இருந்துச்சு. ஒரே ஆரவாரமா ஆயிடுது. என்ன
இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வெளில நிக்கிறாங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே சாரி உங்ககிட்ட நான் கோமா பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல, நீ என்னதான் இருந்தாலும் என்னோட பேஷண்ட் இல்லையா, இது வரைக்கும் நீ என்னென்ன சிம்டம்ஸ் அனுபவிச்ச எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்க. அது மாதிரி நாலு நாள் ஆச்சு என்னோட பேஷண்ட் இறந்து போய் அதுல இருந்து எனக்கு வியர்டா திங்ஸ் எல்லாம் தெரியுது, பயங்கரமான கனவுகள் வருது, இதுவும் என்கிட்ட வந்து பேச மாதிரி இருக்கு, என் புருஷன் என்ன வேணான்ட்டு போயிட்டான், என் தங்கச்சி என்ன துரத்திட்டா, ஆபீஸ்ல எனக்கு பே லீவ் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, யாரும் நான் சொல்றத புரிஞ்சுக்கல, என்னோட டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அதை அட்டன் பண்ணி பாக்குற, இவளோட டாக்டர் இருக்கா இல்லைங்களா, அதான் அந்த ஆப்போசிட்ல உட்காந்து இருக்கவளே, அவளே கால் பண்றா, தூக்கி வாரி போடுது அவளுக்கு. இப்ப இங்க உட்காந்துருக்கிறது யாருன்னு பொறுமையா திரும்பி பார்த்தா இந்த டாக்டர் உருவத்துல உட்காந்துருக்க போய் ஈனு இழுக்குது, டக்குனு அமானிஷ குரல்ல ஆல்மோஸ்ட் டைம் ரோஸ் அப்படிங்குது, அது எழுந்து கிட்டக்க நெருங்குது, இவ நோ நோன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துடுறா, படியில அப்படியே ரிவர்ஸ்ல இறங்கி போவாங்க, அதுவும் விடாம சிரிச்சுகிட்டே ஃபாலோ பண்ணுது, கிட்டக்கு வந்தது அப்படியே அவ வாய பொத்தி வியர்டா கத்துது. அடுத்த சீன்ல இவ கார்ல உட்காந்துட்டு இருக்கா, அவ பக்கத்துல ஒரு கத்தியும் இருக்கு, அந்த கத்தி எடுத்து டிஷர்ட் கையில சொருகுனவ நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்ஸ் பாக்க போறா. அப்பவும் அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே ஏதோ ஒரு சத்தம் கேக்குற மாதிரியே இருக்கு, பொறுமையா அவ போயிட்டு இருக்க. ரிசப்ஷன் அவளை பாத்துட்டு, நீங்க லீவ்ல தானே இருக்கீங்க, எங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்ல என் ரூம்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கு அதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. நேரா இவளோட பேஷண்ட் கால் இருக்கா இல்லைங்களா அவன் ரூமுக்கு போறா, யாரு வந்திருக்கான்னு பொறுமையா திரும்பி பார்த்தவன் இவன் திரும்ப கார்னர்ல போய் நின்னுகிட்டான். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கிட்டக்க நெருங்குறா, அவன் நோ என் கிட்டக்கு வராத வராதன்னு கத்திட்டே இருக்கான். அவன் கத்துறத கேட்டு இவளோட ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து, ஏன் இங்க வந்த, என்ன ஆச்சு, எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவ டக்குன்னு டி ஷர்ட்ல இருந்து கத்தி எடுத்து இவ பேஷண்டா சதக்கு 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 சதக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். இவ குத்த குத்த அவன் அப்படியே கத்திக்கிட்டே சிரிக்கிறான். அவனை குத்துன மாதிரியே திரும்பி ஆபீசரை பாக்குறான். அவனோட முகத்துல இருக்க ஸ்கின் எல்லாம் உரிச்சுக்கிட்டு ஒரு விகாரமா நின்னுட்டு இருக்கு. அலறி தொடிச்சு கார்ல இருந்து எழுந்திருப்பா பாருங்க. இது கூட இவளோட இமேஜினேஷன் ட்ரீம், அந்த பேய் மூளைக்குள்ள உட்காந்துகிட்டு இவள பாடா படுத்துது, இதுக்கு வேற வழியே இல்ல. அந்த பேய் நம்மள கூப்பிடுறது பண்றது எல்லாம் நம்ம அம்மா குரல்ல, நேரா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவளோட பழைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனவ லைட் ஆன் பண்ணி பாக்குற, கரண்ட் வசதி எதுவுமே இல்லன்னு நேரா பின்னாடி போய் ஹரிக்கன் லைட் இருக்கு, அது பக்கத்துல கெரசின் இருக்கு, ஹரிக்கன் லைட்ட பத்த வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரூம் குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் ஒரு ரூம்ல இருந்து வர அந்த ரூம் நோக்கி போறாங்க. அங்க அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்கா. ரோஸ் என்ன பாக்க வந்தியா, ஏன் ரோஸ் என்ன அன்னைக்கு காப்பாத்தல, அவங்க கிட்ட கெஞ்சின இல்லையா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுட்டு ஏன் என்ன காப்பாத்தல அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்க. அந்த வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல, அந்த வயசுல எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல, நீங்க ஆல்மோஸ்ட் டெய்லி இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் வித்தியாசமா சொல்லலங்கறதுனால நானும் ஒன்னாகாதுன்னு விட்டுட்டு போயிட்டேன், பட் நீங்க இறந்து போவீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்ப அதை நினைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, நீதான் என் அம்மா இல்லையே, நீ ஒரு ஆவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் விட்டு வெளியில வந்துடுறா. இவ கதவடைச்சிட்டு வெளியில வருவாங்க, அந்த பேய்க்கு தன்னோட சுய ரூபத்தை காட்டும் பாருங்க, அப்படியே அவங்க அம்மா ரூபத்துல இருந்தது வேற ஒரு விகாரமான ரூபத்துக்கு மாதிரி இவ பின்னாடி வந்து இவளை பிடிக்குது. டக்குன்னு கீழே விழுந்தவ கையில இருக்க ஹரிக்கன் லைட்ட கீழே போட்டுறா, அதுல இருக்க கெரசின் லீக் ஆகி அது எரிய ஆரம்பிக்குது. கிட்டக்க வந்து மானேஷ குரல்ல, உன்ன நான் விடமாட்டேன், இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள், நான் எங்க இருக்க எப்படி இருக்கேன்னு தேடி அலைஞ்செல்லாம் உன் மைண்ட்லதான் இருக்கேன், உன் மெமரியிலதான் இருக்கேன், உன்னோட இமேஜினேஷன்லதான் இருக்கேன்னு சொல்ல, அப்படியா இமேஜினேஷன் இதே இடத்துல முடிக்கிறேன் அப்படின்ட்டு ஹரிக்கன் லைட் எடுத்து அது மண்டையிலே அடிச்சிடுறா. அது பத்திக்கிட்டு எரியுதுங்க, எரிஞ்சது தோலெல்லாம் உறிஞ்சு விகாரமா இருக்கு. அதை பார்த்தவ வீட்டை விட்டு வெளியிலேயே வந்துடுறான். வீடு கொழுந்து விட்டு எரியுது, ஒவ்வொரு ஜன்னல் கண்ணாடியும் உடையுது. அப்பாடா அந்த பேய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அப்படின்ட்டு காரை எடுத்துக்கிட்டு போலீஸ்கார வீட்டுக்கு போறா. இது வரைக்கும் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ், என்ன யாரும் புரிஞ்சுக்கல பட் நீ தான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு பழைய மாதிரி ரொம்ப தெளிவா பேசுவா, ஒரு பதட்டமே இல்லாம. பேய் பிடிச்சவங்களை பார்த்தா நமக்கு பேய் தொத்திக்கும்ன்றது இதுதான் முதல் முறையா இருந்துச்சு. இத நான் யார்கிட்ட சொல்லியும் நம்பல, நான் உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருந்தேன்னா ரொம்ப சாரி, நான் கொஞ்சம் செல்பிஷா நடந்துகிட்டேன், நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு தெரிஞ்சு கூட உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம பட் என்னோட வேலை விஷயமா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்ன மன்னிச்சுடு, இதுக்கு மேல நீ என் கூடவே இருப்பியா, நான் உன் கூடவே இருக்கலாமா அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு போலீஸ்காரன் சொல்லிட்டு வியாடா சிரிக்கிறான் பாருங்க. படம் முடிஞ்சிருச்சுன்னு நம்மளே நினைச்சிட்டு இருப்போம், அந்த இடத்துல கொடுத்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், அந்த ரூமே இருட்டாகுது. போலீஸ்காரன் ஆஸ் யூஷுவல் அந்த பேய் எப்படி இழிக்குமோ அதே மாதிரி இழிக்கிறான். இவ அந்த வீட்டை விட்டு வெளியில போகலான்ட்டு திங்க் பண்ணும் போது அவன் அவளை துரத்துவான் பாருங்க. டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில வந்தவ அப்பதான் பாக்குறா இன்னமும் அவ அவங்க அம்மா வீட்டுகிட்டதான் இருக்கா. திரும்பி பாக்குறா வீடு எரியாம அப்படியே இருக்கு. டக்குன்னு ரோஸ் அப்படின்னு யாரோ கூப்பிட திரும்பி பார்த்தா போலீஸ்காரன் அந்த இடத்துக்கு தேடிட்டு வந்திருக்கான். அட பாவி, இது முடிஞ்சிச்சுன்னா
என்னோட முடிஞ்சிருக்கும், நீ ஏண்டா இங்க வந்த அப்படின்ட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இவன் வெளியில இருந்து ரோஸ் ரோஸ்னு கத்துறான். இவன் ரூம்குள்ள போனவ அப்படியே திரும்பி பாக்குறான். அந்த பேய் ஹைட்டா விகாரமா இவள நோக்கி அப்படியே வருது. வந்தது அது வாய ரெண்டா பிச்சு அதோட முழு ஸ்கின்னையும் உரிச்சு எடுத்துருதுங்க. இத பார்த்து அவ ஆணு கத்திக்கிட்டு சத்தமே இல்லாம அப்படியே மயங்கி உட்கார்றா. நேரா அந்த பேய் இவ கிட்ட வந்து இவளோட வாய ரெண்டா ஓபன் பண்ணி இவக்குள்ள நுழையுதுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தரும் சாகரப்போ இந்த பேய் அவங்கக்குள்ள நுழைஞ்சி ஒரு விகாரமான ஸ்மைல குடுத்துட்டு யார் பாக்குறாங்களோ அவங்கள சூசைட் பண்ணிக்க வைக்குது. அந்த சூசைடையும் அவங்க குடுக்கற ஸ்மைலையும் யார் பாக்குறாங்களோ அவங்க கிட்ட துத்திக்குது. அடுத்த நொடி போலீஸ்காரன் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. இவள ரோஸ் ரோஸ்னு தேடி எங்கேயும் காணும். ஒரு ரூம்ல இருட்டுல நின்னுட்டு இருக்கா. ஏதோ தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குது. அங்க இருக்க கிருஷ்ணால எடுத்த தலையெல்லாம் ஊத்திட்டு அப்படியே திரும்பவா பாருங்க ஹீரோயின். அதே சேம் இழிப்பு. கையில இருக்க தீப்பெட்டிய துறப்பா, ஏதோ பெரிய டிராவ துறக்குற மாதிரி சத்தம் கேக்கும். ஒரு குச்சி எடுத்து தண்ணி தானே கொளுத்திக்கிறா. இத போலீஸ்காரன் பாத்துட்டா இல்லைங்களா. இப்ப அந்த பேய் போலீஸ்கார மைண்ட்ல ஏறிக்குச்சு. ஆக மொத்தத்துல பேய் ஒழிஞ்ச பாடு இல்ல, அதோட செயின் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்த பாட் பேபி வந்தாலும் வரலாங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you for your valuable time and support.